டாக்டரான வெளிநாட்டில் படித்து மிகப்பெரிய சர்ஜன் ஆகி சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டிட்டார். இந்த நேரத்தில் ராஜாவோட தங்கச்சி லட்சுமிக்கு சொல்ல முடியாத ஒரு நோய் வந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக மெட்ராஸில் இருக்கிற அண்ணனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப நத்திங் டு வரி, ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும். உடனே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்றேன். ஓகே. காலையில ஏதாவது கோயிலுக்கு போலான்னு ராஜா கிட்ட சொன்னப்போ எங்க அண்ணன் தாண்டா எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்றான். அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கானே. ஐயோ, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி டாக்டரா நிக்கிறேன்னா அது காரணமே என் தம்பி தான். ஏய் ராஜா, நீ உடனே ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இவ பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வா, எல்லாம் நல்லபடியா முடியும். சரியா? சரிண்ணா. பாட்டி தங்கச்சி இவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். தியேட்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. அனஸ்தீஷியா கொடுக்க ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்புறம் பாட்டி சிஸ்டர் கூட போயிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. 2 லட்சமா? அவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்க தம்பி போறது? ஏன் பாட்டி, ஆபரேஷன் செலவுக்கு பணம் கொண்டு வரல? பணம் எல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிறோம்னு தம்பி தான் சொன்னாப்ல. அவன் சொல்லுவான் பாட்டி, தம்பிக்கு எதுவும் தெரியாது. பேங்க்ல லோன் எல்லாம் போட்டுதான் இந்த ஹாஸ்பிட்டலே நான் கட்டிருக்கேன். இப்படி வரப்போறவங்களுக்குலாம் இலவசமா ஆபரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறது? என்னங்க தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராத்திரி பகல அந்த தம்பி கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சதை எங்களை மாதிரி நாலு ஏழைகளுக்கு ஒரே விஷயம் நினைச்சுட்டேன் தம்பி. தம்பி என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என்னமோ உண்மைதான், ஆனா இதெல்லாம் நான் போய் கடன் கொடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை கொடுத்தா ஆபரேஷன் பண்றேன். கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையா? சரி, வேற வழி இல்ல, உயிரை காப்பாத்தணுமே. இத வச்சு பணம் எடுத்துருவாங்க, நான் ஆபரேஷன் கட்டி. சரி ரம்பி. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு இன்னும் ஊசி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது, இனிமே லட்சுமி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க தம்பி. தம்பி, நீங்க கேட்ட 2 லட்சத்தை என்னால பெறட்ட முடியல. காவல காலத்துல இருக்கிறத விட்டு கூட 1 லட்சம் தான் தேர்ந்துச்சு. இந்தாங்க தம்பி. தம்பி, என் பேட்டி உள்ள போய் பார்க்கலாமா தம்பி? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுங்க வாங்க. அறிவு கட்டத்தரமா பேசாத பாட்டி. இட்லி வித்தெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி ஆச்சுன்னா கூட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே கூட்டு போக முடியாது. என்ன சொன்ன? இந்த கையினால எத்தனை நீ வாங்கிட்டு இருப்ப? நன்றி எடுத்தனுமா? படத்துக்காக ஒரு பச்சை பிள்ளை உயிரோட அப்படி விளையாடுறே, நீ விளையாடியா? நாசமா போயிருவேன். ஐயோ, அத்தனை பேருக்கு முன்னாடியே அடிச்சு
பயங்கரமான காரியத்தை பண்ணி வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் சிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறதுனால என் பவரை யூஸ் பண்ணி தப்பா கேஸ் ஃபைல் பண்ணி நான் தப்பிக்க விட்டுருக்கேன். அதையும் மீறி ஏதாவது ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா இபிக்குள்ள இருக்கிற எல்லா செக்ஷனும் நுழைஞ்சு பிரிச்சு மேஞ்சு உன்னை எஸ்கேப் பண்ண வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை. இது தம்பி கூட்டிட்டு வந்த பொண்ணு, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நீ பண்ண இந்த கொலைக்கு ஒரே ஒரு விட்னஸ் அந்த கிழவி. அவன் மட்டும் ராஜா கிட்ட போய் சொன்னா அவனை வெட்டி கூறு போட்டுருவான். அதுக்கு முன்னாடி நாம அந்த கிழவிய வெட்டி கூறு போட்டுட்டா? அறநிலைத்துறை அமைச்சர் சைதை சைலஜா. அறநிலைத்துறை அமைச்சர் சைதை சைலஜா. அறநிலைத்துறை அமைச்சர் சைதை சைலஜா. என்ன செய்ய போறான்?
பயந்துட்டீங்களா? ஜின்ல எப்பவும் இளநி ஊத்தி சாப்பிடணும். இப்படி தண்ணி ஊத்தி சாப்பிடுறீங்களா? தலைவலி வராது அப்படின்னு தங்கச்சிக்கு இப்படிலாம் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலடா. அண்ணனும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரா, அந்த ஆண்டவருக்கு கருணை இல்லாம போயிருச்சு. அந்த துக்கம் தாங்க முடியாதுடா, நாங்களாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். பாவீங்களா? அட நீ வேறன, அவளுக்கு விதி முடிஞ்சிச்சு போய் சேர்ந்துட்டா. நீ அவளை பிளான் பண்ணிய கொண்ண அண்ணே, இனிமே நானு நம்ம ஊருக்கு போக மாட்டேனே, இங்கேயே ஏதாச்சும் கோவில் குளமா பார்த்து தங்கிக்கிறேனே. மாளிகை மாதிரி நம்ம வீடு இருக்கும் போது நீ எதுக்குடா கோயில்ல தங்கணும்? அண்ணே, நான் கோவில் சொன்னதே நம்ம வீட்டைத்தானே, சாமின்னு சொன்னதே உங்க மூணு பேரைத்தானே. ஆமாண்ண, திருப்பதிக்கு போனா ஏழுமலையனை பார்க்கலாம், பழனிக்கு போனா முருகனை பார்க்கலாம், அந்த சபரிமலைக்கு போனா ஐயப்பனை பார்க்கலாம். ஆனா உங்க கூட இருந்தா அந்த மூணு சாமியும் ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கனே. ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, அண்ணே என்ன ஏத்துக்கங்கனே, உங்க கூட சேர்த்துக்கங்கனே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா, இனிமே ராஜா நம்ம வீட்டுல நம்ம கூட தான் தங்குவான். இருக்கட்டும். என்னடா? கண்டிப்பா சார். கலெக்டர் சார், கலெக்டர் சார் வந்துரு. அண்ணே கலெக்டர் சார் வந்துரு. அண்ணே கலெக்டர். டேய், டீச்சர் வாள தூக்கிட்டு நீ உள்ள வந்த வேகத்தை பார்த்து இன்னரா மூணு பேர் தலை கீழே விழுந்திருக்கும் நினைச்சடா. ஆனா மூணு பேர் கால்ல விழுந்துட்டடா மானம் கட்டவனே. புரியுதா? என்னடா இருந்தாலும் இவங்க எல்லாம் கூட போங்க, அவன் கூட புறக்கா தங்கச்சி. டேய், என்னே வாடா அடிச்சு. டேய், ராஜாதி ராஜா.